வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ கெட்டி குழம்பு வைக்க போகிறோம். ரொம்ப ருசியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 4 ட்ராப் மட்டும் ஆயில் சேர்த்துருக்கேன். மிளகு ஒரு அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், வெந்தயம் கால் டீஸ்பூன், மூணு டீஸ்பூன் கலருக்காக 4 காஷ்மீரி மிளகாய், 5 மிளகாய். நீங்கள் காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா பவுடர் கூட போட்டுக்கலாம். ஒரு 8 சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். தேங்காய் ரொம்ப போடாதீங்க, ரொம்ப போட்டிங்கன்னா அது குருமா மாதிரி வந்துடக்கூடாது. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி, இது வந்து ஆப்ஷனல் தான். இது ரொம்ப வதக்கணுங்கிறதுல அடுப்பு அமைத்திட்டேன், போதும். இதை வந்து அரைச்சிருவோம். இப்போ அரைச்சிட்டோம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயம் கொஞ்சம், வெங்காயம் ஒரு 12 வெங்காயம், பூண்டு ஒரு 8 பல் நறுக்கி வச்சுருக்கேன், இதில் வாழைப்பூவை மோர் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். மோர் தண்ணியில் ஊற வச்சோம்னா அந்த துவர்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் மோர் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். பூவும் கருத்து போகாமல் இருக்கும். எவ்வளோ வெள்ளையாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வாழைப்பூ மஞ்சள் கால் டீஸ்பூன், இந்த கெட்டி குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இந்த வாழைப்பூ வந்து கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கணும், அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும். நல்லா வாழைப்பூ வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி பழம், கறிவேப்பிலை, இப்போ நம்ம அரைச்ச விழுது, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், நல்லா கொதிக்கட்டும். வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு. இது இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும். வெல்லம் ஒரு சின்ன பீஸ், வெல்லம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா புளி குழம்பு எல்லாத்துக்குமே வெல்லம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.